சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்இபி டிஆர்பி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பார்ட் டைம் ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க. 6382087408 work.com. டிஎன்இபி தமிழக மின்சார வாரியத்திலேருந்து அஃபீஷியலாக நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்காத ஊழியர்கள் கணக்கு எடுக்கிறது மின் வாரியம். ஸோ கடந்த 10 ஆண்டுகளில் பிற மாநிலங்களில் இருந்து வேலைக்கு சேர்ந்து தமிழ் மொழி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களின் விவரங்களை அனுப்புமாறு மண்டல தலைமை மற்றும் மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர்களுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. நோட்டீஸ். தமிழக மின் வாரியம் உதவி பொறியாளர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இளைநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பதவிகளுக்கு எழுத்து மற்றும் நேர்முக தேர்வு வாயிலாக ஆட்களை தேர்வு செய்துள்ளது. அவற்றில் பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களும் வேலைக்கு தேர்வாகியுள்ளனர். வாரிய விதிப்படி வேலைக்கு தேர்வு செய்யப்படுவோர் 10ஆம் வகுப்பு அல்லது +2 தேர்வில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் பாடத்தை படிக்காமல் வேலைக்கு தேர்வானவர்கள் பணியில் சேர்ந்ததிலிருந்து 2 ஆண்டுகளுக்குள் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தமிழ் மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு தேர்ச்சி பெறவில்லை எனில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டு வேலையிலிருந்து நீக்கப்படுவர். தமிழ் தெரியாமல் வேலைக்கு சேர்ந்து சிலர் தமிழ் மொழி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தலைமை மற்றும் மேற்பார்வை பொறியாளர்களுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளதாவது, கடந்த 2011 முதல் 2020 வரையிலான 10 ஆண்டுகளில் பிற மாநிலங்களிலிருந்து வேலைக்கு சேர்ந்தவர்களில் தமிழ் மொழி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் அவர்கள் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை உள்ளிட்ட விவரங்களை அடங்கிய அறிக்கை விரைந்து அனுப்ப வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது. ஸோ தமிழக மின்சார வாரியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஏற்கனவே செலக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் தேர்வாகவில்லை என்றால் வேலையிலிருந்து நீக்கப்படுவார்னு தமிழக மின்வாரியம் பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அடுத்தது தமிழக மின்சார வாரியத்திலிருந்து ஏற்கனவே வேக்கன்சி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் அசிஸ்டன்ட் அசஸர் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண அதிகமாக பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.